ஓம் சாய்ராம். சாய் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, ஷீரடியிலிருந்து உன் அப்பா உனக்காக தேனான செய்தி கொண்டு வந்துள்ளேன். முழுமையாக கேள் தங்கமே. உறவுகளுக்குள் நீ பட்ட துயர் எல்லாமே நான் அறிவேன். இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை செய்த தர்மம் என்றும் உன்னை வாழ வைக்கும். நீ இனி உன் வாழ்க்கையில் விரும்பிய வளங்கள் அனைத்தையும் உன்னை வந்தடையும்படி உன் அப்பா நான் செய்வேன். இதுவே உன்னுடைய நற்குணத்திற்கான பரிசு. உன் மதிப்பை அவர்கள் அனைவரும் உணரும்படி செய்ய போகின்றேன். உன்னுடைய காத்திருப்பு என்றுமே வீண் போகாது. கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை கேட்பாய். இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். உன் மனதிற்குள் நிறைய குழப்பங்கள், ஏக்கங்கள், ஏமாற்றங்கள் அனைத்தும் இருக்கின்றது. உன் மனதை நான் எப்படி அறியாமல் இருப்பேன்? மூ உலகத்தையும் முக்காலத்தையும் அறிந்த நான் உன் உள்ளத்தை அறியாமல் இருப்பேனாம். உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கு நல்லது இனிமேல் நடக்கப் போகின்றது. கடந்த காலத்தை எல்லாம் மறந்துவிடு. உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையப் போகின்றது. யார் என்னை நினைக்கின்றாரோ அவரை நான் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைக்கின்றேன். உன்னை எந்த உறவு அவமானம் என்றும் வேண்டாம் என்றும் கூறியதோ அவர்கள் முன் நீ நன்றாக வாழ்வாய். அவர்கள் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகின்றாய். அவர்களே வந்து உன்னை சேர்வார்கள். நம்பிக்கையுடன் இரு. எல்லோரும் உன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று நீ வருத்தம் கொள்ளாதே தங்கமே. அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகின்றாய். உன்னுடைய மிகப்பெரிய விருப்பங்கள், கனவுகள், ஆசைகள் யாவும் நிறைவேற உள்ளது. நீ எங்கிருந்தாலும் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை நீ முழுமையாக அறியக்கூடிய தருணம் வந்துவிட்டது. நீ நினைப்பது அனைத்துமே நடக்கும் தங்கமே. என்னுடைய அற்புத செயல்கள் உன் வீட்டிலும் நிகழும். உன் வீட்டாரும் நீயும் மிகவும் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். நான் மௌனமாக பார்த்து கொண்டிருப்பதாக தெரிந்தாலும் படத்திலும் விக்கிரகத்திலும் உயிருள்ள பல வடிவங்களில் உன்னோடு பேசி கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்தால் உன்னுடன் உள்ள மாயை விலகி நீ எனது ஆசீர்வாதத்தை பூரணமாக அனுபவிப்பாய். உன்னுடைய தேவைகள் அனைத்தையுமே அப்பா நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் விட்டுவிடாதே. நான் என்றைக்கும் உன்னிடம் சொல்வது, உன் துன்பம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை நொடி பொழுதில் அகற்றி விடுவேன் என்பதே. நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு காத்திரு தங்கமே. ஓம் சாய்ராம்.